அனைவருக்கும் வணக்கம். ஜோதிமா கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான, ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை நம்ம ஒரு 15 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது அவ்வளோ ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 4-5 பீஸ் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 2 பட்டை, 3 கிராம்பு, கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், நார்மலாக 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை கம்மி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். 1¼ ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். மசாலாக்களோட கடைசியில் தான் சீரகம் சேர்க்கணும். ஏன்னா சீரகம் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டிங்கன்னா சீரகம் கருகிடும். அப்படி சீரகம் கருகிட்டால் சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனலாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இது நல்லா ஆறினதுக்கப்புறமா சின்னதாக 3 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சோம்பை சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வரளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சமாக கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 ஸ்பூன் காரம் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது மூணையுமே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சமாக தண்ணி குளிச்சு விட்டுக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை இந்த மாதிரி 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கல. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு. இப்போவே சிக்கன் ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த டைமில் நான் 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தகுந்த தண்ணி நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நல்லா கலந்துவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்து நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்த எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கைகளில் நல்லா கசக்க சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.